குட் மார்னிங் டு எவ்ரி ஒன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கை பத்தி தான். நிறைய பேர் பல்கா இதுக்காக அப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால அதை பத்தி ஃபுல் டீடைலும் நாம இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு சின்ன ஷார்ட்டான வீடியோ கிளிப் தான் கொடுக்க போறேன். நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் உங்களுக்கு சொல்லித்தர போறேன். நீங்க இதை ஃபுல்லா பார்த்துட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். பிஇயோட முடிச்சுக்கலாமா, இல்ல எம்இ படிக்கலாமா, என்ன பண்ணலாம், எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி காலேஜ் சூஸ் பண்ணலாம், அதோட ஃபீஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே சொல்லிடுறேன். இன்கேஸ் பசங்க எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம், பொண்ணுங்க எந்த மாதிரி கோர்ஸ் எடுக்கலாம், எந்த மாதிரி கோர்ஸ் எடுத்தால் சீக்கிரம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கவனமாக இந்த வீடியோவை பாருங்கள். இது 5 நிமிஷத்துக்கு மேலே போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் 7 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். இதை ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். தயவு செஞ்சு ஸ்கிப் மட்டும் பண்ணிடாதீங்க, சரிங்களா? கூகுளில் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு இந்த புக்கு தான் கிடச்சது பிடிஎஃபாக. ஸோ 2021லேருந்து 24 வரைக்கும் 4 காலேஜ் வேணால் மூடியிருப்பாங்க, தவிர புதுசாக எந்த காலேஜும் திறந்துருக்க மாட்டாங்க. ஸோ அதையே ப்ரெஃபர் பண்ணிக்கலாம். இதில் நாங்கள் படிக்கிற காலத்தில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் கவர்மெண்டான காலேஜ் தனியாக பிரித்து கொடுக்கல. ஆனால் இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா தெளிவாக வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் டிபார்ட்மெண்ட்ஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர்றது, அப்புறம் கவர்மெண்ட் காலேஜஸ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் இல்லாமல் சிக்ரியன் சிப்பட்டோடதையும் தனியாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நீங்கள் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் போகிறப்ப ப்ரைவேட் காலேஜ் வேணுமா, கவர்மெண்ட் காலேஜ் வேணுமா, உங்கள் கட் ஆஃப் எவ்வளோங்கிறதையும் நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க. நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்கும் கட் ஆஃப்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு, வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், சரிங்களா? ரெண்டாவது, என்ன கோர்ஸ் எடுக்கணுங்கிறத விட முதல்ல எந்த காலேஜ் நமக்கு அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது எக்கச்சக்க கோர்ஸ் இருக்குங்க. இப்போ உங்களுக்கு நம்பிக்கையிலனா நான் இதை பண்ணுறேன், கண்ட்ரோல் சி. இப்போ இந்த நம்பரை போய் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து எக்கச்சக்க கோர்சஸ் இருக்கும். இந்த கோர்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறத அதோட விளக்கத்தை வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு என்னென்ன கோர்ஸ் ஃபர்ஸ்ட் பேஜ் போய் பார்ப்போம். ஓகே, அப்போ பின்னாடி தான் இருக்கும். எல்லா கோர்ஸ் பேரையும் போட்டால் அந்த பேஜ் ரொம்ப லென்த்தியாக போயிருந்ததுக்காக அதோட ஷார்ட் நேமாக கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர்னா எம்இன்னு கொடுப்பாங்க, ஆட்டோமொபைல் இன்ஜினியர்னா ஏயூன்னு கொடுப்பாங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்னா இஇன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க. அப்புறம் இவ்வளோ காலேஜ் இன்னும் ஸ்க்ரோல் பண்ணி போய்கிட்டே இருக்குது. அப்புறம் 500 காலேஜ் இருக்குமா? ஓ, 400, நான் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ஏரோநாட்டிக்கலுக்கு ஏஇ. ஸோ இங்கே வந்து நம்ம பார்த்துக்க வேண்டியதான் அதில் என்ன கோர்ஸ் போட்டிருக்கு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா சிஇ அப்படின்னா மேக்ஸிமம் சிவில் இன்ஜினியர் தான் குறிக்கும். நம்ம ஏபிசிடி ஆல்பாபெட் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க, சிஇங்கிறது சிவில் இன்ஜினியர். இதிலே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்என்லாம் போட்டிருப்பாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, செல்ஃப் சப்போர்ட்டட். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி காலேஜஸ் கவர்மெண்ட் காலேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய கோர்சஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணுற கோர்ஸும் இருக்கும், செல்ஃப் சப்போர்ட்டடாக உள்ள கோர்ஸும் இருக்கும். இதில் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டாக ஆஃபர் பண்ணுறதுன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு டியூஷன் ஃபீ வச்சிருக்கும். இட்ஸ் லைக் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிக்கிறப்ப எவ்வளோ ஃபீஸ் கட்டுறீங்க, அதே மாதிரி இன்னொருத்தர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறதுல எவ்வளோ ஃபீஸ் கட்டுவார், அந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கேயும் இருக்கும். நாங்கள் படிக்கிறதுல என்ன ஃபீஸ்ன்னு சொல்கிறேன், 7500 ஃபீஸாக இருந்துச்சு கவர்மெண்ட் கோர்ஸஸ்க்கு. இதே செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸுக்கு வந்து 16,250 கிட்ட இருந்துச்சு நான் படித்த காலேஜில், சரிங்களா? அப்போ அதோட ஃபீஸ் என்னங்கிறத நீங்கள் வந்து டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. அது தெரியாமல் இது என்ன எஸ்எஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துடாதீங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரெண்டு கோர்ஸுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னா மட்டும், இப்போ வந்து சம்திங் ஏதோ ஒரு கோர்ஸ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எடுத்துக்கோங்களேன், அது செல்ஃப் சப்போர்ட்டடும் இருக்குது, கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட்டும் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் இருக்கிற அந்த காலேஜில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் இருக்கிற சீட்டை எடுக்க பாருங்கள், சரிங்களா? இப்போ இன்கேஸ் அந்த சீட்டுக்குள்ளே காலியாக போயிடுச்சு, எனக்கு வந்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் தான் படிக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த டைமில் நீங்கள் வந்து செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸை எடுத்துக்கோங்க. ஃபீஸ், டியூஷன் ஃபீஸ் வந்து இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அப்புறம் தான் மற்றபடி உங்களையும் அவங்களையும் ஒன்றா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் எந்த கவலையும் பட தேவையில்லை. நாங்கள் படிக்கிறதுல சாண்ட்விச் கோர்ஸுன்னு வேறு ஒன்று இருந்துச்சு, இந்த இருக்கு இல்லையா, இது நான் பிஎஸ்சி டெக்கில் தான் இருந்துச்சு. சாண்ட்விச் கோர்ஸுங்கிறது மற்ற கோர்ஸ் மாதிரி 4 வருஷத்தில் முடிச்சுட்டு வர்றது கிடையாது. இண்டஸ்ட்ரியல் கொலாபரேஷன் போயிட்டு நீங்கள் அதோட எக்ஸ்போஷரையும் சேர்த்து எடுப்பீங்க, அதனால 4 வருஷத்தை விட கொஞ்சம் அதிகமாகவே வரும். ஸோ அதனால உங்களுக்கு வந்து பிஎஸ்சி டெக்கோட வெப்சைட் போனோன்னா அதில் நீங்கள் பாருங்கள், அதில் போட்டிருப்பாங்க சாண்ட்விச் கோர்ஸ்னால் என்னென்னு கண்டிப்பாக, சரிங்களா? ஸோ இது எதையுமே தெரியாமல் நீங்கள் எடுத்துடாதீங்க. இது சாண்ட்விச் பிளஸ் செல்ஃப் சப்போர்ட்டட், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட்டட், சரிங்களா? இது ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வித்தவுட் செல்ஃப் சப்போர்ட்டட், இங்கே ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் வித் செல்ஃப் சப்போர்ட்டட். இதை எதையும் தெரியாமல் எடுத்துடாதீங்க. ரெண்டாவது, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பூமாகி வந்துகிட்டு இருக்கு.
உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, நேத்து நான் முளைச்ச நேத்து அடிச்ச மழையில முளைச்ச காளான் மாதிரி வந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளோ நாள் வந்து நமக்கு வந்து தாக்கு பிடிச்சி நிற்குங்கிறது தெரியாது. ஏன்னா ஒரு ஒரு கோர்ஸும் பீக்குக்கு போகும் வரும். அதனால நம்ம என்ன பண்ணுங்க, உங்களுக்கு வேற சீட்டு இல்லைனா மட்டும் அண்ணா யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜ், அப்புறம் நீங்க ரெஸ்ட் பண்ணி வச்சிருக்க காலேஜ் அந்த கோர்ஸ் எடுங்க. அப்படி இருந்துச்சு வேற கோர்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க நேரான கோர்ஸ் எடுத்துருங்க. உங்களுக்கு ரெண்டாவதும் சொல்றேன், நீங்க எடுக்கிறதுல கோர் கோர்ஸா பார்த்து எடுக்கணும். அது என்ன சார் கோர் கோர்ஸ்? இந்த வரையறீங்க, கோர் கோர்ஸுங்கிறது சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோர் கோர்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ் கீழே தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வரும். அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு கீழே தான் ப்ரொடக்ஷன், மேனுஃபேக்சரிங், மெட்டீரியல் சயின்ஸ் அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சப் டிவிஷனாகவே வந்துகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ எடுக்கிறதே பல்காக மெக்கானிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபியூச்சரில் வேலை வாய்ப்புகள்லாம் போடுறப்ப உங்களுக்கு வந்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ண ஒரு சான்ஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் இப்போவே மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுக்காமல் நேராக டவுன் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் ஏரோநாட்டிக்கல் எடுத்துட்டீங்க, இல்லை ப்ரொடக்ஷன் எடுத்துட்டீங்க, மேனுஃபேக்சரிங் எடுத்துட்டீங்கன்னா ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு கால் ஃபயர் பண்ணுறப்ப உங்களால் அதுக்கு ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. ஆனால் அதே ஜாபுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்தவர் ப்ரொடக்ஷன் கீழே வர எந்த ஒரு ஜாப்னாலும் அப்ளை பண்ண முடியும், மெக்ட்ரானிக்ஸ் கீழே வரது எதுனாலும் அப்ளை பண்ண முடியும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு கோர்ஸும் எந்த மாதிரியான நொட்டேஷனும் நீங்கள் பார்த்துட்டீங்க. அடுத்து நம்ம காலேஜஸ் வந்து செக் பண்ணுவோம். காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜ், இந்த கேஷ் அண்ட் டெபாசிட், அதை பற்றினா நீங்கள் கவலைப்படாதீங்க, என்ன இருக்கோ கொடுத்துருங்க. இந்த கேஷ் அண்ட் டெபாசிட் வந்து நீங்கள் 4 வருஷம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றப்ப உங்களுக்கு டிடியாவோ செக்காவோ ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க, அவ்வளோதான். மெஸ் பில் மாதம் மாதம் நீங்கள் சாப்பிட்றதுக்குள்ளது, ரூம் ரெண்டு, அப்புறம் யூஸ் பண்ணுற பவர் சார்ஜஸ்க்கு தான் இது கொடுக்குறாங்க. சில காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஹாஸ்டல் ரூமில் 4 பேர் தங்குற மாதிரி இருந்தால் அதுக்கு ஒரு சார்ஜஸ் இருக்கும். சில நேரம் அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருந்தால் அதுக்கு வந்து ரூம் ரெண்ட் வேறையாக இருக்கும். இல்லை 2 பேர் மட்டும் தங்குற மாதிரி இருந்ததுன்னே அதுக்கும் ரூம் ரெண்ட் வேறையாக இருக்கும். அதை என்னங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து இன்னொரு காலேஜஸ் நம்ம, இது கவர்மெண்ட் காலேஜ் நேராக வர்றது. இது இல்லாமல் நம்ம இன்னும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கேன்சல் பண்ணி விடுவோம். ஜஸ்ட் இவ்வளோ தூரம் தான் போகிறது மேலேயும் தெரியும். அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்லாம் கொஞ்சம் இருக்குது, அதை தெளிவாக பார்த்துடுங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டி கேம்பஸ் கிடைக்கல அப்படின்னா மற்ற எல்லாருமே எடுக்க போகிறது ஒரே காலேஜாக தான் இருக்கும். அது இந்நேரம் உங்களுக்கே பேர் தெரிஞ்சிருக்கும், அதுதான் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் ஆஸ் வெல் அஸ் பிஎஸ்சி டெக் கோயம்புத்தூர். நல்லா பாருங்க, பிஎஸ்சி டெக்லேயுமே வந்து இப்போ ரெண்டு காலேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க ஒரே பேரில். ஸோ குழப்பிடாதீங்க, இது வந்து பிஎஸ்சி டெக்குன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து ரிசர்ச்சுக்காக தனியாக போட்டிருக்காங்க, அது எடுத்துடாதீங்க, அது இப்போ ஆரம்பித்த காலேஜ் சரிங்களா. இது பிஎஸ்சி டெக் பழைய காலேஜ். அதே மாதிரி நம்மளோட பழைய காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இதுவும் ரொம்ப பேர் போன காலேஜ் சரிங்களா. அப்புறமேட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் தான் காலேஜ் இருக்குங்கிறதுக்காக என்னதான் நல்ல காலேஜ் இருந்தாலும் அதை விட்டுட்டு எடுத்துடாதீங்க. ஏன்னா திரைகடல் ஓடியும் திரவியும் தேர், நீங்கள் படித்த காலேஜ் தான் உங்களை வந்து நாளைக்கு வெளியில் நீங்கள் யாருன்னு காட்டும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் டெக்னாலஜி ஐஆர்டிடின்னு காட்டிகிட்டு இருந்த காலேஜை கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஈரோடுன்னு மாத்திட்டாங்க, அதனால குழப்பம் அடைய தேவையில்லை. அந்த காலேஜ் தான் நல்ல காலேஜா பார்த்து எடுக்கிறது அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொரு காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லயே நமக்கு படிக்கிறதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுதான் சுக்ரி காரைக்குடி சரிங்களா. அங்க போனீங்கனாலே நம்ம எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் தான், பேட்டரி, ஃபியூயல் செல், கெமிக்கல்ஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அதுலயும் சீட்ஸ் வந்து நிறைய இருக்காது, கம்மியா தான் இருக்கும். நீங்க படிக்கிறதா தான் படிச்சுக்கலாம், உள்ளே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் இருக்கும் சரிங்களா. நீங்கள் ரிசர்ச் ஓரியன்டா ஹையர் எஜுகேஷன்லாம் போவீங்கன்னா அங்கே போயிடலாம். ரெண்டாவது யூனிவர்சிட்டி காலேஜஸ் நிறையா இருக்குது நமக்கு ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்த்துங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், நான் குறை சொல்ல மாட்டேன். இன்னொன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்குமே டிவியில் நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டே வராது, ப்ரைவேட் காலேஜுக்கு தான் போட்டு அடி 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 நடிப்பாங்க. இருட்டுக்கடை அல்வாக்கு எதுக்கடா விளம்பரங்கிற மாதிரி கவர்மெண்ட் காலேஜ் வரேன். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுமே நிறையா இருக்கும். ஜஸ்ட் உங்களோட வசதிக்காக நான் 2-3 காலேஜஸ் மட்டும் இங்கே பிக்கப் பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ எஸ் சோனா காலேஜ் எடுத்துக்கோங்களேன், இந்த சோனா காலேஜில் வந்து படித்து முடிச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகுது அப்படிங்கிறத இங்கே ஓரளவுக்கு போட்டிருக்காங்க. இதே மாதிரி ஜிசிடி கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வெறும் 30K-லேருந்து 2 லட்சம் வரைக்கும் தான் ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும், நீங்கள் ஈஸியாகவே படிச்சுட்டு வந்துடலாம் குறைஞ்ச ஃபீஸுக்கு. இதே அழகப்பச்செட்டியார் காலேஜ் தான் இருக்குதுல, ரொம்ப ரொம்ப கம்மியான காசுக்கு காலேஜஸ் நடத்துறது, வெறும் 18,000-லேருந்து 2 லட்சத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சுட்டு வந்துடலாம். நான் என்னோடய எம்இ கோர்ஸை வந்து அழகப்பச்செட்டியாரில் தான் படிச்சிருந்தேன், வெறும் 20-25,000-லேயே நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் 4 செமஸ்டர் 2 வருஷம் தான், நீங்கள் அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. ரெண்டாவது
காலேஜஸ்ல வந்து சில நேரம் அதோட அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு நிறைய போட்டிருப்பாங்க, அது என்னங்கிறத பாருங்க. ஜஸ்ட் ரேண்டமா இந்த காலேஜ் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காலேஜோட டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ் வந்து இங்க எதுவுமே கிடையாது. அதாவது இந்த காலேஜ் வந்து ஒர்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் இருக்கா அப்படிங்கறத பார்த்து ரிவ்யூ பண்ணி கொடுக்கறது தான் அக்ரிடேஷன் ஸ்டேட்டஸ், சரிங்களா? ரெண்டாவது நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது அட்டானமஸ். அட்டானமஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, அட்டானமஸ் ஸ்டேட்டஸ் அப்படின்னா வித் இன் த காலேஜ்குள்ளேயே கொஸ்டின் பேப்பர்ஸை எடுத்து உங்களோட வாத்தியாரோ இல்ல வெளியில இருந்து ஆளை கூட்டு வந்து எக்ஸ்பர்ட் கூட்டு வந்து பேப்பர் கரெக்ஷன் பண்ணி நமக்கு மார்க்ஸ் போடுவாங்க. அதுதான் அட்டானமஸ் ஸ்டேட்டஸ். அது ரொம்ப ஈஸி, ஏன்னா உங்க வாத்தியார் என்ன நடத்துவாருன்னு உங்களுக்கும் தெரியும். அவர் அதுல இருந்தா கொஸ்டின் பேப்பர் எடுப்பாரு, இல்லைன்னா அந்த கரஸ்பாண்டிங் சர்வீஸை கொடுத்து எக்ஸ்பர்ட்டை வச்சு கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொல்லி அதுல இருந்து கொடுப்பாங்க, சரிங்களா? இதே அன்னான்னு வச்சுக்கோங்களேன், ஓவரால் தமிழ்நாட்டில் எல்லா யூனிவர்சிட்டியும் யாரோ ஒருத்தர் சிலபஸ் அனுப்பி விட்டு கொஸ்டின் பேப்பர் எடுக்க சொல்லுவாங்க. அவர் எந்த புக்கை ரெஃபர் பண்றாருன்னு உங்களுக்கு தெரியாது, நீங்க எந்த புக்கை வச்சு படிச்சுட்டீங்கன்னு உங்களுக்கும் தெரியாது. இது வந்து பிளஸ் டூ எக்ஸாம் மாதிரி மேக்ஸ்னா தமிழ்நாட்டில் ஒரே புக்கு தான் படிப்பாங்கன்னு கிடையாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பல ஆத்தர்ஸ் பல வகையான புக்கு எழுதியிருப்பாங்க, அது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்கும். அது என்னங்கிறதையும் நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு ஒரு இது வேணும்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ என்னதான் இன்ஜினியரிங் படித்தாலும் நம்ம கடைசியாக பார்க்க போகிறது ஒரு நல்ல ஜாப் தான். ஸோ அந்த ஜாப் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ மெக்கானிக்கல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க நிறைய வரமாட்டாங்க, ஆனால் அதில் இருக்க கால்ஃபேர் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் வருமே தவிர மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஃபீமேல் மேல்னு டிஸ்கிரிப்ஷன் பண்ணிலாம் வராது. அதுவும் இல்லாமல் பொண்ணுங்களுக்கு இடஒதுக்கீடுலாம் வரணும்னு சொல்லி சட்டங்கள்லாம் நிறையா வந்துட்டு இருக்கிறதுனால நீங்கள் பொண்ணை பொம்பளை பிள்ளையாக இருந்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் இருக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒன்றும் பெருசாக எதுவும் வேலை செய்ய தேவையில்லை, நார்மல் லேப் மட்டும்தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹெவியாக தூக்கி போட்டு பண்ணுற மாதிரி அப்படிலாம் எதுவும் இருக்காது, நம்பிக்கையாக எடுக்கலாம். இல்லை மெட்டீரியல் சயின்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் கூட நீங்கள் இன்ஜினியரிங்கில் எடுத்துக்கலாம். இல்லை சார் மற்றபடி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிப்பேன் அப்படின்னா படிச்சுக்கோங்க, பட் ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரும்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுங்க, ஆவரேஜாக தான் வரும்னா மெக்கானிக்கல் சைட் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சு கொஞ்சம் தியரி ப்ராப்ளமேட்டிக்னா வந்துகிட்டே இருக்கும், சரிங்களா? இதில் மேக்ஸ் ஒன் மேக்ஸ் டூ மேக்ஸ் த்ரீன்னு ரெண்டு செமஸ்டருக்கும் மேக்ஸ் கண்டிப்பாக எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் வரும். அதுவும் இல்லாமல் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஈஸியெலாம் போனீங்கன்னா கூட ஒன்று வந்து அஞ்சு செமஸ்டர் கூட மேக்ஸ் வரும். ஸோ அது என்னங்கிறத பார்த்துக்கோங்க. என்னோட பெஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சாய்ஸ் வந்து பொண்ணுங்களுக்கு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்து ரொம்ப நல்லது. ஏன்னா மாஸ்டர் டிகிரி படிக்கிறதுக்குமே பார்த்தீங்கன்னா பசங்க நிறைய பேர் படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் வரமாட்டாங்க, வேகன்சிஸ் நிறையவே இருக்கும். இதில் நீங்கள் ஓரளவுக்கு ஆவரேஜாக பர்ஃபார்ம் பண்ணாலுமே மாஸ்டர் டிகிரி அன்யூனிவர்சிட்டி கிண்டி எம்ஐடி கேம்பஸ்னு நல்லா கிடைச்சி உங்கள் வாழ்க்கையில் இன்னும் ஒரு படி நீங்கள் மேலேயும் போகலாம். மற்றபடி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போகிற ஜாப் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஈஸியாகவும் கிடைக்கும், பார்த்துக்கோங்க. மற்றபடி இசிஇ சிஎஸ்சி ஐடிலாம் பார்த்தீங்கன்னா பொண்ணுங்க நிறையவே இருப்பாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் போகிறோம் உட்காந்து இடத்துல வேலை அப்படிங்கிற மாதிரி பசங்களுக்கு ரொம்ப டஃப் காம்படிஷனாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஜென்ரலாக ஒரு டாக் ஊருக்குள்ள போய்கிட்டு தான் இருக்கும். ட்ரிபிள் இ டிபார்ட்மெண்ட்னாலே ஒரு சைக்கோ டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாம் சொல்லுவாங்க. இது நான் மட்டும் இல்லை, நிறைய பேர் சொன்னது தான். எனக்கு சொல்லணும்னு ஆசை இல்லை, எல்லாரும் சொல்கிறதுனால சொல்கிறேன் நான். அதனால் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்து கியூஸ் பண்ணுங்கள், ஜாலியாக இருங்க, நல்லபடியாக படிங்க, வாழ்க்கையில் முன்னேறி வாங்க. தேங்க்யூ.